விவசாயிங்க யாருக்கும் ஏது விவசாயிங்க காலில் தான் எல்லாரும் சோறு போடுற சாமி நாங்கள் தான் உங்கள் காலில் எல்லாருக்கும் வணக்கம். கஷ்டப்படுற விவசாயிகளை தேடி போய் 10 டிராக்டர் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தால இன்னிலிருந்து ஒரு வாரம் பயணம் ஆரம்பிச்சிருக்கோம். நம்மளுக்கு சோறு போடுற விவசாயிகளை கொஞ்சம் சந்தோஷப்படுத்தி பார்ப்போம். எல்லாம் போகிறோம், என்ன எல்லாம் போகிறோன்னு சொல்கிறேன் முடியுங்களா? எஸ், என் பின்னாடி ஒரு படையே வந்துட்டு இருக்குங்க. 10 லாரி, லாரிக்குள்ள 10 டிராக்டர், அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா செஃப் வினோத். நாங்கள் எங்களுக்கு சாப்பாடு செஞ்சு போகிறதுக்காக அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இருக்காங்க, நான் படிக்க வச்ச பசங்க எல்லாருமே. ஸோ எல்லாரும் கிராமத்துக்கு போய் டென்ட்டு போட்டு மரத்தடியில் சாப்பாடு மரத்தடியில் தூக்கம். ஒரு விவசாய வீட்டுக்கு தெரியாமல் டக்குன்னு உள்ளே போவோம். ஏங்க, ஒரு டிராக்டர் வாங்கினான்னா தான் பிள்ளைய படிக்க வச்சு, அவர் படிக்காமல் இருப்பார், தான் பிள்ளைய படிக்க வச்சு பெரியாளாக்கி ஒரு 20 வருஷம் வெயிட் பண்ணும். அவரும் வேலைக்கு போய் அவரு ஒரு லோன் எடுத்த அப்புறம் தான் டிராக்டர் வரும். எவ்வளோ நாள் ஆகும்? ஒரு 20 வருஷம் வெயிட் பண்ண. ஆனால் 20 நிமிஷத்தில் ஒரு டிராக்டர் அவங்க வீட்டாண்ட போய் நின்று அவங்க முகத்தில் இருக்கிற சந்தோஷம் எப்படி இருக்கும்? அதை பார்க்கறதுக்காக தான் போயிட்டுருக்கோம். ஆனால் என்ன பண்ணாலும் உடம்பு முக்கியம் இல்லை, நம்ம நல்லா இருந்தால் தானே மற்றதை பார்க்க முடியும். அதால் சிவா மாஸ்டரும் கூப்பிட்டு போகிறோம். ஜிம் மாஸ்டர் சிவா, ஹாய் சொல்லுங்க. ஹாய் மாட்ராம். விவசாயிங்க யாருக்கும் ஏது விவசாயிங்க காலில் தான் எல்லாரும் சோறு போடுற சாமி நாங்கள் தான் உங்கள் காலில் ஐயா கொடுப்போம். வெயில் ஒரு பக்கம் போட்டு தாக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்துல ஒரு ஆட்டோ ஓட்டுநர் ரொம்ப வித்தியாசமா யோசிச்சிருக்காரு. தமிழ்நாட்டுல வரலாறு காணாத வகையில இந்த வருஷம் வெயிலுடைய தாக்கம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அப்படி இருக்கும்போது இன்னொரு பக்கம் மே மாதம் அக்னி நட்சத்திரம் கத்திரி வெயில் இது எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. தென்காசி மாவட்டத்தில் 102 டிகிரி வெப்பத்துடைய தாக்கம் இருந்துட்டு வருது. வெப்பத்தை சமாளிக்கும் வகையிலும் தன்னுடைய ஆட்டோவில் பயணிக்கும் பயணிகளை பாதுகாக்கும் வகையிலையும் தென்காசியில் இருக்கிற ஒரு ஆட்டோ டிரைவர் ரொம்ப சூப்பரான விஷயம் பண்ணியிருக்காரு.